பட் நாட் லீஸ்ட் அவர் ஓன் டியர் டைரக்டர் ஜே ரமேஷ், ப்ளீஸ் ப்ளீஸ் கம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி சார்கஸ் ஐயா அவர்கள் இப்பொழுது கொடுப்பார்கள். பழைய தொழில் ஞாபகம் வந்துருச்சு. 50 வயசுல இங்க வந்து தம்பியின் வேலைகளை கவனிக்காத வந்தவன் நடிகனாயிட்டான், அவ்வளவுதான். மற்றபடி நான் வந்து இப்போ நடிகனாக வரணும்னு நினைக்கல. என்னுடைய ஒவ்வொரு படத்துலையும் அந்த டைரக்டருடைய வேலை தான் இருக்குமே ஒழிய என்னுடைய வேலை ஒன்றும் இருக்காது. முதல் படத்துலேருந்து அதுதான், முதல் படத்தில் இந்த டைரக்டர் என்னை கூப்பிட்டு நடிக்கணும் என் படத்தில்ன்னாரு. எனக்கு வராதியா, நடிப்பே வராது எனக்குன்னு. ஒன்றும் வேண்டாம், நீங்கள் வந்து செய்கிறத செய்யுங்க, நாங்கள் ஒத்துக்குவோம்னு சொல்லி அப்படி ஒரு படம் ஆரம்பிச்சிடறோம். என்னுடைய முதல் படமே நான் நடிக்காமல் வந்த ஒரு படம், அதுவரை நடிப்பு இருந்தது. நான் வந்ததும் நடிப்பை விட்டாச்சு, டைரக்டர்களுடைய தாக்கம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இந்த படத்துலேயும் டைரக்டர் சொன்னபடி நான் செய்தேனே ஒழிய பெரிதாக நானாக சிந்தித்து எதுவுமே செய்யவில்லை. ஆகவே இதெல்லாம் இந்த படத்தினுடைய எல்லாம் பல பேர் உதவி செய்தாலும் இந்த திறமை பூரா ரமேஷ் அவர்களுக்கு தான் போகும். ரமேஷுக்கு எனக்கு இந்த படத்திலும் வாய்ப்பளித்ததற்கு, எனக்கு நடுவில் அவர் மாதிரி நானும் ஐ வென்ட் ஃபார் அனதர் பைபாஸ் ஏற்கனவே பைபாஸ் ஆகி எனக்கு 15 வருஷம் ஆச்சு. அந்த ஃபஸ்ட்டு ஃபிலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பைபாஸ் பண்ணோம், சாதாரணமாக வந்திருக்க மாட்டேன். இவர் கூப்பிட்டதுனால அவருடைய படத்துக்கு வரணுமேங்கிறதுக்காக. நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும், முகத்தை பார்த்தாலே தெரியும் அந்த அந்த வியாதியுடைய கொடுமை தெரியும். இப்போ கொஞ்சம் பெட்டர், அந்த படம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவருக்காக தான் வந்தேன். ஏன்னா அவர்கிட்ட ரொம்ப மதிப்பு வச்சுருக்கேன், அவருக்கு வெற்றி வரணும், நல்ல பெயர் கிடைக்க வேண்டும் என் வாழ்க்கை.